இவங்க சோடியா நிக்கிறது எம்பிட்டு அழகா இருக்குல்ல. ஏன் கண்ணே பட்டிடம் போல இருக்குங்க. முதல்ல இவர் கண்ணு படாம பாத்துக்கோமா, பார்வையிலே சூனியம் வச்சிட போறாரு. நெத்தில மண்ணு புழு நெளிர மாதிரி பாப் திருநீர்ப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுது. என்ன செய்திய? ஆமா அம்மா அம்மா ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். பொண்டாட்டியும் மச்சி எந்த உன்னைய மயக்க பாக்குறாங்களே. இவங்க ரெண்டு பேரையும் விடு, நான் சொல்லுதத மட்டும்தானே கேட்கணும். அந்த சாமியார் நெஜ சாமியார். அவர் நெஜ சாமியாரா இருந்தா இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான பரிகாரத்தெல்லாம் செய்ய சொல்ல மாட்டாரு. எனக்கும் அந்த டவுட் இருந்தது கார்த்தி, அதனாலதான் அந்த பூஜையே வேண்டான்னு தீபா கிட்ட சொன்னேன். ஆனா அவதான் கேட்கவே இல்ல. நான் அந்த சாமியார பாக்கணுமே. உங்களுக்கு தான் அவர் இருக்கிற இடம் தெரியும்ல, வாங்க போய் பாத்துருங்க. ஐயோ சாமியார் மேட்டர் ரொம்ப நுண்றாரு. நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திக் ஏதோ டவுட் வந்துருச்சு, அதனாலதான் சாமியார பாக்கணும்னு சொல்றாரு. இனிமே நாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா தான் எடுத்து வைக்கணும், இல்லனா கண்டிப்பா மாட்டிப்போம். ரம்யா என்ன யோசிக்கிறீங்க? சாமியார பாக்க போலாம்ல? போலாம் கார்த்தி. அண்ணா அந்த சாமியார் அதே இடத்துல இருப்பாருன்னு சொல்ல முடியாது, வேற இடத்துக்கு கூட போயிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க அவர் இருந்த இடத்த மட்டும் காட்டுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு மட்டும் இல்லனா அவரை எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. டாக்டர் எங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் ஃபர்ஸ்ட் அட்டாக் கொஞ்சம் மைல்டா வந்திருக்கு. ஐயோ அட்டாக் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள வந்தாதான் காப்பாத்த முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி இந்த பொண்ணு அவ்வளோ தூரத்தில் இருந்து 10 நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா கிரெடிட்டும் இந்த பொண்ணுக்கு தான். நான் வரேன்.